டிஜிட்டல் லைஃப் நகர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1000 வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட அதாவது ஈபி கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மின்சார கட்டணத்தோட ரசீது. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் வர 20ஆம் தேதியிலேருந்து. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு எல்லாமே கையில் ஒரிஜினல் இருக்கும். ஒருவேளை இபி பில் வந்து நான் கட்டினேன், அது வந்து என்கிட்ட வீட்டில் இருந்தது வந்து பில்லு இல்லை, அது எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னா, ஒன்று நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸ் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். இல்லை நான் வந்து வீட்டில் இருந்து எடுத்துக்கிறேன், இல்லை நெட் சென்டர் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற ப்ரொசீஜரில் போயிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. எவர் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. கூகுளில் போயிட்டு டிஎன்இபின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணா இதில் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரிடெக்ட் ஆகிட்டு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெப்சைட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மேலே இருந்து பேக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இ ரெசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு லைனாக 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட கன்சியூமர் நம்பர் அதாவது உங்களோட இபி நம்பர் வந்து இதில் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட இபி ஸ்லிப் வந்து காட்டுறேன். அந்த இபி நம்பர் எப்படி இருக்குன்றத பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் பழைய பில் ஏதாவது இருந்தால் அதில் பார்த்து போட்டுக்குங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ நான் பில்லு காட்டுறேன், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் உங்கள் பில்லு. ஓகேங்களா? அந்த பில்லில் நேம் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்பு பாருங்கள். ஓகேங்களா? 10 நம்பர் வரும் மொத்தம். அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கிறது உங்களோட அந்த இபி ஆஃபீஸோட கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த ஊர் அந்த ஊரோட கோடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட சர்வீஸ் நம்பர். ஓகேங்களா? இப்படி மாதிரி அந்த நம்பரை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப இந்த பேஜில் போயிட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுறேன் என்னோடய நம்பரை. அடுத்து ரெசிப்ட் நம்பர். ஓகேங்களா? ரெசிப்ட் நம்பர்ன்றது திரும்ப அப்படி எழுதுவாங்க. இதில் வந்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, கீழே ரெசிப்ட் நம்பர் இருக்கு பாருங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிடுறேன், நீங்கள் எழுதி அதை டைப் பண்ணிடுறேன். ரெசிப்ட் நம்பரை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் டேட் திரும்ப இதில் வரேன். டிரான்சாக்ஷன் டேட்டுன்னு தோறு பாருங்க, டைப் பண்ணிவிட்டு வியூ டவுன்லோடு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுன்லோடு கேட்கும். என்னோட பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுக்குறேன், பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதேமாரி தான் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த டிஎன் இபி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே இருந்து எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை விட ஈஸியானது பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அதனால இதுதான் சொல்கிறேன், நீங்கள் இதில் இதன் மூலயமாவே எடுத்துக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு. அந்த லாகின் பண்ணி பண்ணுறதுனால நான் தனி வீடியோவாக போடுறேன், பார்த்து இதேமாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒரிஜினல் இபி பில்லு வந்து நீங்கள் இந்த மகளிர் உதவி தொகைக்கு நீங்கள் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.